வெல்கம் டு வீடியோ நம்பர் 21 இன் க்ரோ 30 சீரீஸ். இந்த ஒரு விஷயம் நான் லைஃப்பில் சின்ன வயசுலேருந்தே நிறைய கற்றுக்கிறேன். எப்படின்னா வந்து நான் யூடியூப் பார்த்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு இதை யாருமே பர்சனலாக உட்காத்தி வச்சு எனக்கு சொல்லிக் கொடுக்கல. நம்ம ஸ்கூல் சிஸ்டமும் இதை வந்து சொல்லிக் கொடுக்கல. லேர்ன் டு மேனேஜ் யுவர் ஃபைனான்சஸ். ஃபினான்ஷியல் நாலேஜ் அண்ட் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படின்றது சாப்பாடு தண்ணி மாதிரி ஒரு அத்தியாவசியமான நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக நினைக்கிறேன். அட்லீஸ்ட் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் வந்து இதை நினைக்கிறேன். ஆனால் எதனால் நம்ம ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டி இதை சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா அதை சொல்லிக் கொடுக்கறதுனால அதை வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் நினைக்கிறேன். நான் அந்த கேட்டகரி ஆஃப் பர்சனில் தான் நான் வந்து நானும் வந்து வருவேன். இமேஜின், நம்ம எல்லா லைஃப்லையும் வந்து இது வந்து ஒரு நடந்திருக்கும். நம்ம முதல் ஜாப்பும் ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து விழும். ஏ மச்சான் நம்மளுக்கு பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன வேணால் செலவு பண்ணுவோம். பைக் வாங்குறதா இருக்கட்டும், இஎம்ஐயில் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை நல்லா போய் சாப்பாடு வீக்கெண்டு நம்ம பிரியாணி லொட்டு லஸ்க்குன்னு சாப்பிட்றதா இருக்கட்டும், எல்லாமே நானும் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபினான்ஷியல் நாலேஜையும் வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக வரதில்லை. ரெண்டாவது கேள்வி, ஏன் ரிச் ஆர் கெட்டிங் ரிச்சர் அண்ட் புவர் ஆர் கெட்டிங் புவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கேள்வி வந்து இருந்திருக்கா? எனக்கு வந்து இது நான் நாலு வயசுலேருந்தே எனக்கு வந்து இந்த கேள்வி வந்து இருந்திருக்கு. ஏன்னா நான் வளர்ந்தது ஒரு புவர் ஃபேமிலியில். இது வந்து எப்படி எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு அப்படின்னா, எனக்கு நல்லா நான் இருக்க 2002 இல்லை 2003 சென்னையில் வந்து ஒரு பெரிய ஃப்ளட் வந்துச்சு. நான் வந்து அப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஆஃப்கோர்ஸ் நான் இருக்க வீட்டிலலாம் பேசிக்கலி வீட்டு வாசலில் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி. ஆனால் ஆப்போசிட்டில் உட்காந்து பார்த்துட்ருக்கேன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஆள் மெர்சடிஸ் பெங்ஸ் கார் வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் எப்போவுமே வந்து இருக்கும். பால்கனியில் ஜாலியாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தார். சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஒரு தனியாக ஒரு வியர்டான பையன் தான். நான் வந்து தனியாக இருப்பேன், நிறைய உட்காந்து யோசிப்பேன். நான் உட்காந்து அவர் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்குள்ளே வந்து ஒரு கேள்வி வந்து இருந்தது. நான் ஒன்றும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்ருக்கேன். எனக்கு என்ன கேள்வினா, அவர் எப்படி அவ்வளோ ஜாலியாக இருக்கார் ஆனால் நம்ம வந்து இங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து க்ரோசரிஸ் வாங்க கஷ்டமாக இருந்துச்சு, பால் வாங்க கஷ்டமாக இருந்துச்சு, நல்ல விஷயம். ஆனால் அவர் ஜாலியாக கொண்டு குடிச்சிட்டு இருந்தார். எந்த ஒரு சத்தமும் இல்லை, அடிச்சுக்கிறதோ லுட்டுலுஸ்க்கு எதுவுமே கிடையாது. ஜாலியாக ஸ்மூத்தாக காமாக இருந்தது. ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு கேள்வி இருந்தது, அவர்கிட்ட எப்படி பணம் இருக்குது, எப்படி என்கிட்ட பணம் இல்லை, அவர் என்ன வந்து அந்த ஒரு விஷயம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு, அது என்னன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆசையாக இருந்தது. அந்த ஒரு கற்றுக்கக்கூடிய ஒரு ஜேர்னியில் தான் நான் வந்து ஃபைனலாக வந்து நான் இங்கே இருக்கேன். அந்த நாலேஜும் வந்து எனக்கு போதுமான ஃபவுண்டேஷன் நாலேஜ் நான் வந்து கற்றுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். அதில் தான் வந்து இந்த மேனேஜிங் யுவர் ஃபைனான்சஸ். இது வந்து ஒரு பெரிய டாபிக், நான் சிம்பிளாக சொல்கிறேன். வரவுக்கு மேலே செலவு வேண்டாம். அதை சொல்கிற சப்பையாக இருக்கும், ஆனால் ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷீட் எடுத்து போடுங்க. நீங்கள் வந்து எத்தனை பேர் எவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கீங்களா? நான் எழுதி வச்சிருக்கேன். நான் ஒரு ரூபா செலவு பண்ணாலும் நான் எக்ஸல் ஷீட்டில் வந்து உட்காந்து எழுதுவேன். ஸோ எனக்கு பர்ஃபெக்டாக என்னன்னு சொல்லிட்டு தெரியும். ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி போகிறேன்னா பார்ட்டிக்கும் இவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லிட்டு நான் தனியாக கேட்டகரைஸ் பண்ணி உட்காந்து நான் எழுதுவேன். இது நான் 2018 நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். நான் ஃப்ரான்ஸ் வந்ததுலேருந்து இங்கே ஆரம்பித்தேன். 2018 ஃப்ரான்ஸ்லேருந்து இருக்குது. அப்புறம் 2019 கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து ஓவர் தி இயர்ஸ் நான் வந்து இது பர்ஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். கடைசி 5 நான் வந்து ஃபார்மேட்டை மாற்றிக்கிட்டே இருக்கேன். கரெக்டாக ஐ எம் யூசிங் த ஃபார்மேட் விச் ஒர்க்ஸ் ஃபார் மீ. ஸோ 2021, 2022 இப்போ 2023 பேசிக்கலி ஒவ்வொன்று கேட்டகரி வரவு செலவு இது எல்லாமே உட்காந்து எழுதி வச்சுட்ருக்கேன். ஒரு ரூபா செலவு பண்ணனாலும் நான் இதில் எழுதி வைப்பேன். ஸோ என்னால் அதை கண்ணால் பார்க்க முடியும் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியும். இதை முதல்ல நீங்கள் வந்து பண்ணுங்கள். இது பண்ணிங்க அப்படின்னால ஐயோ நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்றதுல இவ்வளோ செலவு பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கே தோணும். என்னால் வந்து ஒரு வீண் செலவை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நான் இதை எழுதி வச்சு இது கண்ணால் எனக்கு பார்க்கும்போது என்னால் அதுக்கு நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் அந்த வீண் செலவை நான் வந்து பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து குட் அண்ட் பேட் ஹேபிட் ஆஃப் மைண்ட் அட் த சேம் டைம். வரவு செலவு வச்சுக்கேன். ரெண்டாவது, யாருக்கு ஒருத்தர் கடன் நீங்கள் வாங்கியிருந்தீங்கனாலும் முதல்ல கடன் அடைக்கிறது தான் வந்து உங்கள் ப்ரியாரிட்டியாக இருக்கணும். ரெண்டாவது, உங்கள் கேரக்டரை அதை வந்து சொல்லிக் கொடுக்கும். ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிட்டு இழுத்து அடிச்சிங்கன்னா பேசிக்கலி உங்கள் கேரக்டர் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அர்த்தம். சொல்கிற வாக்கை காப்பாற்ற முடியலையா, நீ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைப்பேன். அதே மாதிரி நான் ஒருத்தர்கிட்ட எந்த பணம் வாங்கினாலும் சொன்ன டேட்டு அண்ட் சொன்ன டைமுக்கு நான் திரும்பி கொடுப்பேன், இல்லை அதுக்கு முன்னாடியே கொடுத்துருவேன். பிகாஸ் அது என்னோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். இதுதான் நான் வந்து பர்சனலாக வந்து கற்றுக்கிட்டது. எப்பவுமே கடன் வாங்கி ஒரு விஷயத்த செய்யாதீங்க, வரவு செலவை எழுதுங்க. இதை பண்ணீங்க அப்படின்னாலே மெஜாரிட்டியை கண்ணு முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்கள் சிச்சுவேஷன் உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிடும். இதை செய்கிறதுக்கு ராக்கெட் சயின்ஸ் தேவையில்லை. அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிபிளேஷன் டிவிஷன் தெரிஞ்சால் போதும். அது நம்ம எல்லாரும் ஸ்கூலில் படிச்சிருக்கோம். இவ்வளோ தான் வாழ்க்கை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஐ விஷ் ஸ்கூல்ஸ் ஹட் தாட் திஸ் சூனர்.